Hello friends, welcome to Roja Classic. இன்னைக்கு நம்ம முட்டை சேக்காம சாக்லேட் கேக் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கேன். ஒரே அளவுல பால் எடுத்துக்கேன். அதே அளவுக்கு மைதா, அதே அளவுக்கு sugar powder எடுத்துக்கேன். அதல சேக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துட்டேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ். இத வச்சு நம்ம கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம sugar சேத்துறலாம். கோகோ பவுடர் சேர்த்துலாம். மைதா சேர்த்துலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்துலாம். பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் பால் சேர்த்துடலாம். பாதி அளவு பால் சேர்த்துட்டு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்சுக்கிற பாலை எல்லாமே சேர்த்துடலாம். அளவுகளை நம்ம கரெக்டாக சேர்த்தோம்னா கேக் ரொம்ப ஸ்பான்ஜியாக நல்லா வரும். இந்த மிக்சிங் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துனாலே போதும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம எடுத்த மிக்சிங்கை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவில் இருந்தால் தான் கேக் நல்லா ஸ்பான்ஜியாக வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். கேக்கான மிக்ஸி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் கடைசியாக எசன்ஸ் சேர்த்துடலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். எசன்ஸ் சேர்த்து நல்லத்தையும் கலந்து விட்டுடலாம். கேக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, பட்டர் அப்ளை பண்ண ட்ரேயில் நம்ம கேக்கான மிக்சிங்கை சேர்த்துடலாம். கேக்கான மிக்சிங் சேர்த்துட்டு இந்த பப்புள்ஸ் எல்லாம் சரியாகிறதுக்கு இதை தட்டி விட்டுடலாம். அப்படி கேக் செய்யறதுக்கு முதல்ல நான் ஒரு தவா வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பை இப்படி அப்ளை பண்ணி வச்சிடுறேன். இதை போல் ஒரு ட்ரே வச்சுருங்க. நம்ம கேக் ட்ரேவை இது மேலே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி மூடிட்டு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சு பார்க்கலாம். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கேக்கை பிளேட்டில் மாற்றிருக்கிறேன். நம்ம பட்டர் பேப்பரை தனியாக எடுத்துடலாம். கேக் நல்லா சூடாக இருக்குது. நல்லா ஸ்பான்ஜியான கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.